சிம்பு படங்கள் நம்ம எதிர்பாராத நேரத்தில் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும், இல்லைன்னா ஒரு படம் கூட வராது. அந்த வகையில் சிம்பு நடித்த படங்கள் ஒன்று கூட இந்த வருஷம் வராமல் இருக்குது. ஆனால் இவர் ஒரு படம் நடிக்கிறாரு, அந்த படத்துக்கு பேர் வாலு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க. இன்னமும் அந்த படம் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. என்ன ஆச்சு, அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சிம்பு கிட்ட கேட்டதுக்கு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. சிம்பு ஹன்சிகா நடிச்சிட்ருக்க வாலு படம் கிட்டத்தட்ட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. டிசம்பர் அப்படி இல்லைன்னா ஜனவரி கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்திகளுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு செய்தி வந்தது. அதாவது கன்னடாவில் கோவிந்தா நமக அப்படிங்கிற ஒரு படம் இயக்குனர் பவன் எடுத்தாரு. அந்த படத்துடைய தமிழ் ரீமேக்கில் நம்ம சிம்பு நடிக்க போறதாக பேச்சுகள் வந்தது. இதை பத்தி சிம்பு கிட்ட கேட்டதுல அந்த மாதிரி எந்த செய்தியும் எனக்கு வரல, இந்த மாதிரி ரீமேக்ல எல்லாம் நான் நடிக்கல, இன்னும் நான் அந்த கோவிந்தா நமக படத்தை பார்க்க கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சிம்பு. இந்த விஷயத்தை கேட்டு அந்த படத்தோட யூனிட் எல்லாமே அதிர்ச்சியில் இருக்கான். என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு மேலே இருந்த நம்பிக்கையில் இவங்க இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சிம்பு ஹன்சிகாவுடைய காதல் கதை வெளியே வந்ததை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடித்த படத்தை பார்க்கறதுக்காக அவங்களுடைய ரசிகர்கள்லாம் ஆவலோடு இருந்தாங்க. ஆனால் வாலு படம் வெளியாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரையுமே வந்து சந்தோஷப்படுத்தும் வகையில் டிசம்பர் இல்லை ஜனவரியில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு சிம்பு வாலு படத்தை தொடர்ந்து பாண்டிராஜ் இயக்குற படத்துல மட்டும்தான் நடிக்கிறாராம். முக்கியமான விஷயம் என்னன்னா, பாண்டிராஜ் இயக்குற இந்த படத்துல இசையமைப்பாளர் இவருடைய தம்பி குரலரசன்.